ஆனந்தம் செல் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது வரை திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இந்த இரண்டு கட்சிகளும் ஆல்டர்னேட்டா இவங்க தான் இவங்களுக்குள்ளதான் இந்த தமிழக அரசியல் இருக்கணும் பைபோலர் பாலிடிக்ஸ் திமுக விசஸ் அதிமுக இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அமுதரசனும் அதே தான் சொல்லியிருந்தாரு அதிமுக தரப்புல இருந்து அவங்க அதை தான் விரும்புறாங்களா

அப்படியான கருத்துலங்க திமுக வசதி சிந்துத்துவான கலைஞரை ஒரு காலத்தில் திமுகவில் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தான் எண்பது சதவீதத்துக்கு மேலான்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதில் வந்து தலைவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள் அவ்வளோதான் அண்ணா வந்து தந்தை பெரியார் ஐம்பது ஐம்பத்து ரெண்டுகளில் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடக்கும்போது அண்ணாட்ட கேள்வி கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் இதுதான் அவர் சொன்ன சிம்பிளான பதில் ஒன்றே குலம் தேவன் அந்த கருத்து வந்ததிலிருந்து இது மாறிடுச்சு அதனால திமுக இந்துத்துவாக்கு எதிரி அப்படி பார்க்க வேண்டாம் ஆனால் திமுக வந்து பாரதிய ஜனதா மத்தியில ஆள்வதற்கு அவர்கள் எதிரிகள் அப்படி எடுத்துக்கிடலாம் அப்படி என்றால் உதாரணமாக மோடி பிரதமர் ஆகாம வேற யாராவது பிரதமர் ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடோட நேரடிவ் ரொம்ப மாறி இருக்கும் ஏன்னா மோடி எதிர்ப்பு பிம்பம் இங்க இருக்கு அப்போ திமுக எத்தகைய கூட்டணியை கட்டமைக்க விரும்புகிறது என்றால் எந்த கூட்டணி வெற்றியை தருமோ அத்தகைய கூட்டணி அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் அண்ணாதிமுக அப்படி தான் பார்க்கும் அப்ப கூட்டணிகள்னா என்ன இயற்கையான கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் இப்போ இருக்கா நிச்சயமா இல்லை அண்ணா காலத்திலே வானவில் கூட்டணி தான் தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் இருந்தார்கள் சுதந்திர கட்சி இருந்துச்சு வானவில் கூட்டணி தான் வானவில் கூட்டணி தான் இருக்க முடியும் இன்னொரு கூட்டணி இருக்குங்க அது என்னன்னா ராக்டா அலையன்ஸ் கடைசி நேரத்தில் ஏற்படுகிற ஒரு கதம்ப கூட்டணி இந்த கூட்டணி தேர்தலை ஒட்டித்தான் நம்ம முடிவு செய்ய முடியும் ஆனால் அதுக்கு முன்பே ஒரு அரசியல் போடப்படும் அந்த தான் இப்ப போட்டு வருகிறது ஒன்றரை வருட காலம் அப்படின்றது அரசியலுக்கு அதிகமான ஒரு காலம் தான் இதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தீங்க நம்ம அதை அப்படிதான் எடுத்து ஒன்றரை வருட காலத்துல என்ன வேணா ஆகும் ஏன்னா நாடாளுமன்ற கூட்டணி தேர்தல் வேற சட்டமன்ற கூட்டணின்றதும் தேர்தல்ன்றது வேற அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு சிக்னல் கொடுக்கறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக வருட காலம் என்பது அதிக காலம் தான் ஆனாலும் ஜெயக்குமார் அவரோட தொகுதியில ஜெயிக்கணுங்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் அதுதான் நிர்பந்தம் இல்ல வேலுமணியோ தங்கமணியோ யாரும் அவங்கவுங்க தொகுதியில ஜெயிக்கணும்ல அப்ப அந்தந்த தொகுதிகளில் ஒரு ஓட்டு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல இந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டு இந்த கட்சிக்கு இருக்குன்னு அதை வைத்து தான் எல்லா கணக்குகளுமே போடப்படுகிறது அப்படி இருக்கும்போது சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க மீண்டும் ஒரு முறை எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாங்க அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க தலைமைக்கு ஒரு பிரஷர் தானே கூட்டணி என்பது மாறக்கூடியது கூட்டணி என்பது மேகங்கள் திரண்டு மழை பொழிவதல்ல காகங்கள் கூடி பங்கிட்டு நன்றி நன்றி கலை கூட்டணி திமுக கூட்டணிங்கிறது எங்களுக்குள்ள நாங்க எந்த விஷயம்னாலும் விமர்சனங்களை முன்வைக்கலாம் ஆரோக்கியமா வலியுறுத்தலாம் பேசி தீர்த்து கொள்வோம் இது மெச்சோடனான கூட்டணி எங்களுடைய கூட்டணியுடைய அழகே அதுதான் அப்படின்றது திமுக கூற்று எல்லா கூட்டணியும் மெச்சூராக தான் இருந்தால் தான் கூட்டணி நிற்கும் நிலைக்கும் கூட்டணி திமுகவுக்கு நிச்சயமாக தேவை அதனால் அது அதில் நான் முதலே சொல்லிவிட்டேன் அவங்க கூடுதல் கவனம் செலுத்துவாங்க கூட்டணி கட்சிகளை ஆராதிப்பாங்க வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அவங்கள கவனிப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா அவங்க கூட்டணி என்பது திமுகவுக்கு நிச்சயமாக தேவை கூட்டணியால் தான் ஜெயிக்கிறாங்க அவங்க அது வந்து ரிக்கார்டு அது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த கூட்டணி கட்சிகளுக்குடைய பலம் என்னவாகுங்கிறது தான் நீங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தி இந்த கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் அந்த அதிருப்தி எதிரொலிக்கும் அவங்க அதை பத்தி கவலைப்படல இல்லையா நீங்க தான் அதை வந்து ஒரு விஷயமா சொல்றீங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கானே தெரியல அவங்க அவங்களுடைய கூட்டணியோட தலைமையோட தலைமையோட அவங்க கட்டுக்கோப்பா இருக்காங்க எலெக்ஷன்ஸ் தொடர்ந்து வின் பண்றாங்க மக்களுக்காக பாடுபடுறோன்றாங்க எந்த பிரச்சனைனாலும் பேசி தீத்துக்கோங்கிறாங்க கலை ஏன் வருத்தப்படுறீங்க நான் வருத்தப்படல நீங்களும் வருத்தப்பட வேணாம் நான் சொல்லலங்கிறக்கா சொன்னேங்கிறக்கா நீங்க வருத்தப்படாதீங்க நான் சொல்லாம இருக்க முடியாது அதாவது பீலை வயசாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலை பையன் அதாவது நீங்கள் ஒரு சின்ன ஒரு வைகோட கூட ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா த லாஸ்டாக அந்த கேமல்ஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க அது வேலைக்கு பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசி ஒரு ஸ்டாலில் உடஞ்சி போடும் முதுகு கேமலினுடைய முதுகு அது தான் இந்த அரசியல் அப்படி தான் நடக்கும் சுமைகளை ஏற்றிக்கிட்டே போவீங்க மக்கள் மேலே அதிருப்தி வளர்ந்துக்கிட்டே போகும் ஆனால் ஒரு கட்டத்தில் வெடிப்பாங்க உங்களை ஆதரிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க நீங்கள் நினைக்கிறேன் அவங்க நம்மளை ஆதரிச்சிட்ருக்காங்கன்னு

எலவு காத்த கிளிகளா இருக்க வேண்டியது இல்ல அப்படிலாம் அவர் சொன்னாரா கரெக்ட் அவங்க வேண்டியது இல்ல நான் நான் ஓகே எங்க அவங்களே உடைவாங்க தே will break பை themselves சரி ஒரு நீங்க ஏன் போய் அது போய் காத்துட்டு இருக்கீங்க வெயிட் பண்றீங்க இன்னொன்னு என்ன சொல்றேன் நான் முடிய கொஞ்சம் கூட இல்லையா கொஞ்ச நேரம் கொடுங்க தொடர் தோல்வின்னு சொன்னாங்க தொடர் தோல்வி கிடையாதுங்க எப்படி 11 தோல்விங்க எங்க தொடர் தோல்வி என்ன 13 13 தோல்வி சொல்லுங்க நீங்க பதினோரு தோல்விங்க இது இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு தொகுதி நடந்தப்ப அதுல ஒன்பது தொகுதியில ஜெயிக்கலையா அது ஜெயிச்சு ஜெயிச்சதை வெற்றி பெற்ற அர்த்தம் இல்லையா சட்டமன்ற தேர்தலில் சுருக்கமாக தான் சொல்றேன் எழுபத்தஞ்சு தொகுதிகளில் ஜெயிக்கலையா அது வெற்றி இல்லையா இதே இடைத்தேர்தல் நடந்தப்ப யார் ஜெயிச்சா அதிமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நடந்தப்ப இதே தொகுதிக்கு நடந்தப்ப அதிமுக தானே ஜெயிச்சிச்சு அது இடையில தானே வந்துச்சு எடப்பாடி ஆட்சி காலத்துல சொல்றேன் தொடர் தோல்வின்னா நீங்க சொல்ல போனா திமுக கூட தொடர் தோல்வி இல்லை

ஆனந்தம் செல் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை